விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் அலுவலர்களின் பயன்பாட்டுக்கான புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ரமேஷ்? 23.84 கோடி ரூபாய் மதிப்பில் 253 வாகனங்களை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக வழங்கிடும் அடையாளமாக 10 வாகனங்களை முதலமைச்சர் பச்சை கொடி காட்டி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதாவது இந்த ஊரக வளர்ச்சித் துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த திட்ட இயக்குநர் ப்ராஜெக்ட் டைரக்டர் மாவட்ட அளவில் இருப்பாங்க, அவர்களுக்கு இனோவா கார்களும் இதேபோல பிடிஓ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் சொல்லுவாங்க, அவர்களுக்கு இந்த கார்களும் முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னோவா மற்றும் பொலிரோ ஜீப்புகளை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, இந்த துறையுடைய செயலாளர் செந்தில்குமார் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். இந்த பொலிரோ வாகனங்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியேறும் காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரமேஷ், தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்வுகள் குறித்த விவரங்கள். அதாவது சென்னை தலைமைச் செயலகத்துல 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பை, அது வந்து சென்னை வந்தடைந்ததை ஒட்டி அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் வகையில் மாஸ்டி பால் என்ற நிகழ்ச்சி கடந்த 20ஆம் தேதி சென்னையில தொடங்கப்பட்டது. கோப்பை சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டமாக சென்னை வந்தடைந்தது. ஆடவருக்கான ஆசிய சாம்பியன் டிராபி ஹாக்கி தொடர் சென்னை எழும்பூர் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நாளை முதல் தொடங்கியுள்ள நிலையில இந்த அந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் தற்போது பங்கேற்கிறார். முதலமைச்சர் தன்னுடைய அலுவலகத்திற்கு மேலே செல்கிறார். அந்த விளையாட்டுத்துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். ஆனது ரமேஷ், இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கான புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க.